வெல்கம் டு அவர் கிராப்ஸ் முரசு. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சூப்பர்பா ரெடி பண்ண போறோம். மட்டன் ஃப்ரெஷ்ஷா எடுத்திருக்கோம், அதை நல்லா நீட்டா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து குக்கர்ல ஒரு 7-8 விசில் வரைக்கும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். சின்ன வெங்காயம், இஞ்சி, இது ரெண்டையுமே ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோ அது கூடவே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெயில பாத்தீங்கன்னா கடுகு போடுறோம், கூடவே சின்ன வெங்காயம் இஞ்சி பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு பாத்தீங்கன்னா எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு வத்தல் பொடி ஆட் பண்றோம். நான் இன்னைக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போடுறேன். அதே 1/2 டேபிள்ஸ்பூன் பாத்தீங்கன்னா சோம்பு பவுடர், ஜீரக பவுடர், இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். மசாலாவோட போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேக வச்சு வச்சிருக்கோம்ல மட்டன், அதை இதோட சேர்த்து ஒரு 2 கொதி வரைக்கும் நம்ம கொதிக்க விட போறோம். தேங்காய் வந்து ஒரு அரை பத்தை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போறோம் குழம்போட. ஏன்னா ஃபர்ஸ்டே போட்டா அது ஃபாஸ்டா கரைஞ்சிரும். சோ அதனால இந்த டைம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்றோம், கூடவே தேங்காய் அரை பத்தை அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். கறி லீவ்ஸ் போடுறோம், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அகைன் நம்ம குக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போறோம். ஸ்பைசியா டேஸ்டியான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.